வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்கிறத எஸ் அவுட்டுஸ் தமிழ் சேனல். நான் எஸ் அவுட்டுஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 60,000 ரூபாய் பட்ஜெட்டில் நான் பிசி பில் பண்ணணும்னா என்னென்ன காம்போனன்ஸ் வாங்கணும், ஸோ அந்த காம்போனன்ஸோட ப்ரைஸ், அப்புறம் வந்து என்னென்ன ப்ராசஸ் அந்த காம்போனன்ஸ் மூலமாக பண்ண முடியும், என்னென்ன ஒர்க்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் யார் யாரெல்லாம் இதை வாங்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம எபிசோட் 3 பண்ணிருப்போம், இது எபிசோட் 4. ஸோ எபிசோட் 3 வந்து 50,000 ரூபாய்க்கான பிசி பில் போட்டிருப்போம். அதை பார்க்கலன்னா ஒரு ஐ கார்டு கொடுக்குறேன், நீங்கள் வந்து டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். மேலும் இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா டெக் அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடன் வரும். ஏதாவது டவுட்ஸ் வந்தாலும் நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் டேரெக்டாக மெயில் பண்ணி கேட்கலாம். இன்ஸ்டாகிராம் லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட அந்த பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோக்குலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த 60,000 ரூபாய்க்கான ஒரு பிசி பில்டு வந்து யார் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இந்த 60,000 ரூபாய் பிசி பில்ட்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு கேமிங் ஆகட்டும் இல்லை ஸ்ட்ரீமிங் ஆகட்டும், டெஃபினட்டாக கேமிங் ஸ்ட்ரீமிங் ரெண்டுமே இந்த இதனால் பண்ண முடியும். பிகாஸ் கேமிங்க்கு நம்ம வந்து நல்ல ஜிபியூ வந்து இதில் சூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்ட்ரீமிங்க்கு நல்ல சிபியூ இருக்கணும். பட் வந்து நம்ம வந்து 6-core CPUக்கு தான் போயிருக்கோம், பிகாஸ் நம்மளோட பட்ஜெட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வந்து 8-core CPUக்கு போகலாம், பட் கொஞ்சம் ப்ரைஸியாக இருக்கும். பட் 6-core CPUவே மோஸ்ட்டாக நல்லா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபுல் HDயில் தாராளமாக மீடியம் இல்லை ஹை செட்டிங்ஸில் கூட நீங்கள் வந்து விளாட்லாம். மோர் தென் 100 frames வந்து உங்களுக்கு இந்த சிஸ்டம் மூலமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எடிட்டர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா, அதாவது வீடியோ எடிட்டிங் இல்லை வந்து ஃபோட்டோஷாப் எடிட்டிங் ஒர்க் பண்ணுவேன், கோரல் ட்ரா பண்ணுவேன், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ், மெயினாக வந்து இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் இதில் வந்து பண்ணலாம். ஸோ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டு, அப்புறம் வந்து இந்த ப்ரெசன்டேஷன், பவர் பாயிண்ட், அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஒர்க் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ணுற அந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம், எந்த ப்ராப்ளமும் வராது, தாராளமாக சப்போர்ட் பண்ணும். அதுவும் இல்லாமல் எந்த ஒரு லேகினஸும் இல்லாமல் ஸ்லோவும் இல்லாமல் க்ளீனாக இருக்கும் சிஸ்டம். அதனால தான் சொல்கிறேன் தாராளமாக சப்போர்ட் பண்ணும் அப்படின்ட்டு. ஸோ வாங்குறவங்க யார் யாரெல்லாம் இருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கலாம் டெஃபினட்டாக, அப்புறம் எடிட்டர்ஸ், அப்புறம் இந்த ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுருக்கவங்க அவங்க மாதிரி ஆளுங்க பில்ட் பண்ணலாம். இல்லை வந்து நான் வந்து வீட்டில் கேமிங் பண்ணுவேன், ஸ்ட்ரீமிங் பண்ணுவேன் அப்படின்னாலும் நீங்கள் அதை வந்து தாராளமாக இந்த சிஸ்டம் வந்து பில்ட் பண்ணலாம், தாராளமாக சப்போர்ட் பண்ணும். பிகாஸ் அதுக்கேற்ற மாதிரி தான் ஜிபியும் சிபியும் நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து MDComputers.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் வந்து நம்ம வந்து என்னென்ன காம்போனன்ட்ஸ் வாங்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம், அதோட ப்ரைஸையும் நம்ம வந்து பார்த்துருவோம். பார்த்துட்டு மேற்கொண்டு இதை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கிராஃபிக் கார்டை பற்றி பார்த்துருவோம். நம்ம யூஸ் பண்ணுற கிராஃபிக் கார்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா GTX 1660 Super 6GB கிராஃபிக் கார்டு யூஸ் பண்ணுறோம். இதோட விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா 20,700 ரூபாய்க்கிட்ட வருது நம்மளுக்கு. ஸோ இந்த ஒரு கிராஃபிக் கார்டு பார்த்திங்கன்னா DDR6 type, அதனால் நம்மளுக்கு வந்து ரொம்பவே சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் தரும். அதுவும் இல்லாமல் 1440p ரெசல்யூஷன் வரைக்கும் இது வந்து தாராளமாக சப்போர்ட் பண்ணும், 4Kவும் சப்போர்ட் பண்ணும், பட் கொஞ்சம் லேக்கியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 1080p விளாண்டிங்கன்னா சூப்பராகவே உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் தரும். கேமிங் ஆகட்டும் ஸ்ட்ரீமிங் ஆகட்டும் ரெண்டுமே இந்த கிராஃபிக் கார்டு வச்சு சூப்பராகவே பண்ண முடியும். உங்களுக்கு அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எவ்வளோ ரெசல்யூஷன் வரைக்கும் தரும் அப்படின்ட்டு. ஸோ அதோட கொஞ்சம் கீழே விளையாண்டிங்கனாவே உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். பட் நல்ல ரெசல்யூஷன் வேணால் உங்களுக்கு நல்ல ப்ராசஸரும் வேணும், அதனால் இது வந்து 1080p ரொம்பவே பெஸ்ட்டாக சூட் ஆகும். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா AMD Ryzen 5 3600 ப்ராசஸர் யூஸ் பண்ணுறோம். இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 16,200 ரூபாய் விலைக்கு நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஸோ இந்த ப்ராசஸர் நம்ம ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3rd generationலாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இதில் வந்து ஒரு கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம் நம்மளுக்கு இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த ப்ராசஸர் போயிருக்கோம். 20 6-core 12-thread ப்ராசஸர், பேஸ் கிளாக் ஃப்ரீக்வன்சின்னு பார்த்தீங்கன்னா 3.6 GHz வரைக்கும் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் மெமரி வந்து 3200 ஃப்ரீக்வன்சி வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் தாராளமாக, ரேம் வந்து. ஸோ அதனால் இந்த ஒரு ப்ராசஸர் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல வேல்யூவாக இருக்கும் இந்த பட்ஜெட் பில்டை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிகாபைட்டோட B450 RS Lite அப்படிங்கிற மதர் போர்டு. இதோட விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா 8,733 ரூபாய். இந்த மதர் போர்டு வாங்கணும் தான் இல்லை, இதுக்கு பதிலாக நீங்கள் இது ப்ரீவியஸ் பில்டில் போட்ட மதர் போர்டு கூட தாராளமாக வாங்கிக்கலாம். பட் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா M.2 2 slot இருக்குது, நம்மளுக்கு PCIe 2 slot இருக்குது. ஸோ தட் ஒரு ஸ்லாட்டை நீங்கள் கிராஃபிக் கார்டும் இன்னொரு ஸ்லாட்டில் கேப்சர் கார்டு அந்த மாதிரி எதாவது போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரேம் 4 slot இருக்குது, இதில் RGB கூட சப்போர்ட் பண்ணும் இந்த மதர் போர்டில். ஸோ உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் RGBஸ்லாம் நீங்கள் வந்து மதர் போர்டில் லைட் எரியற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்க்கும் போதும் ஒரு அட்ராக்டிவாக இருக்கும், ரொம்பவே சூப்பரான ஒரு மதர் போர்டு இந்த ஒரு விலையில். அடுத்ததாக நம்மளோட SSD பார்த்திங்கன்னா 240GB SSD நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 240GB SSDயோட விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா 3000 ரூபாய்க்கிட்ட வருது. ஸோ இந்த SSD போட்டிங்கன்னா உங்கள் சிஸ்டம் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும், அதனால தான் நம்ம இதை யூஸ் பண்ணது. வேணும்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணாமல் கூட எடுத்துக்கலாம். சீக்கிரட்டோட 1TB hard disk நம்ம எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா, லார்ஜ் ஃபைல் ஸ்டோர் பண்ணால் இதோட விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா 3200 ரூபாய். அடுத்ததாக நம்ம வந்து VS 550W பவர் சப்ளை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் கார்ஷேர் கம்பெனிலேருந்து, இதோட விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா 3200 ரூபாய். ஸோ தரமான பவர் சப்ளை தரமான கம்பெனியிலேருந்து அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக நம்மளோட கார்ஷேர் வெஞ்சர்ஸ்,
3000 MHz ரேம் 8GB. இது வந்து 3696 ருபீஸ்க்கு நம்மளுக்கு வந்து கிடைக்குது. இது ஒரு DDR4 டைப். அது மட்டும் இல்லாமல் இது வந்து 3000 MHz ஃப்ரீக்வன்சினால ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும் நம்மளோட இதுக்கு யூஸ் பண்ணால். எக்ஸ்ட்ரா காசு இருந்தால் நீங்கள் இன்னொரு ரேம் கூட தாராளமாக வாங்கி போட்டுக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட ப்ராசஸிங். அதுக்கப்புறம் நம்மளோட கேபினெட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆரோகூல் அப்படிங்கிற ஒரு கேபினெட் சூஸ் பண்ணியிருக்கோம். பட் இது வந்து சும்மா தான், நம்ம வந்து 3000 ரூபாய் அலோகேட் பண்ணியிருக்கோம். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் என்ன கேபினெட் வேணாலும் வாங்கிக்கலாம். ATX கேபினெட் வாங்கினீங்கன்னா இது வந்து தாராளமாக சூட் ஆகும் இந்த மதர் போர்ட். ஸோ வந்து உங்களுக்கு பிடிச்ச கேபினெட்டே நீங்கள் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். அடுத்ததாக நம்ம வந்து ஓவரால் ப்ரைசிங் பார்த்துருவோம். ஓவரால் ப்ரைசிங் பார்த்திங்கன்னா நம்ம மதர் போர்டுக்கு 8700 ரூபாவும், SSDக்கு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 3000 ரூபாவும், அப்புறம் 1 TB ஹார்ட் டிஸ்க்கு பார்த்திங்கன்னா நம்ம 3200 ரூபாய் அலோகேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்மளோட VS550W பார்த்திங்கன்னா 3000 ரூபாய். அதுக்கப்புறம் நம்ம கேபினெட்டுக்கு 3000 ரூபாய் அலோகேட் பண்ணியிருக்கோம். நம்மளோட கிராஃபிக் கார்டு அதாவது GTX 1660 சூப்பருக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து 20000 ரூபாய் அலோகேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து AMD ரைசன் 5 3600 பார்த்திங்கன்னா 16000 ரூபாய் அலோகேட் பண்ணியிருக்கோம். ரேம் 8GB பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3600 ரூபாய்க்கிட்ட அலோகேட் பண்ணியிருக்கோம். இது மொத்த ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 61000 ரூபாய்க்கிட்ட வருது நம்மளுக்கு. ஸோ இந்த 61000 ரூபாயில் எது நீங்கள் கம்மி பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த SSD 240GB போகிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து 120GB தாராளமாக போடாங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட்டு நல்லாவே கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் மதர் போர்டும் இந்த மதர் போர்டு தான் போடணும்னு இல்லை, நான் ஃபியூச்சர் ப்ரூஃபாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மதர் போர்டு சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இதோட கம்மியான மதர் போர்டில் கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எந்த இதுவும் அடி வாங்காது, பட் போர்ட்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால தான் இந்த மதர் போர்டு சூஸ் பண்ணேன். வெப்சைட்டில் வந்து எல்லாத்தோட ப்ரைஸும் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாமே வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்க ப்ரைஸ்லாம். இப்போ நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்க CPU பற்றி பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைசன் 5 3600 யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்கு இதுக்கு மேலே போகல, 50000லேயும் இது தானே பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு மேலே போகிறதுக்கு நம்மளுக்கு வந்து பட்ஜெட் கொஞ்சம் இடிக்குது. பட் நம்ம வந்து GPU அதனால தான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மதர் போர்டும் நம்ம வந்து இதில் வந்து மாற்றிருக்கோம். நம்ம வந்து CPU வந்து ஒரு 6-core CPU நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் ரைசன் 7 2700 நீங்கள் போகிறதுக்கு பதில் இந்த CPUக்கு நீங்கள் வந்து போனீங்கன்னா டெஃபினட்டாக வந்து உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருக்கும். சில இடத்துல ரைசன் 7 கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும், 20 அதாவது செகண்ட் ஜென்ரேஷன் சொல்கிறேன். தேர்ட் ஜென்ரேஷன் ரைசன் 5 நிறைய இடத்துலவே பெஸ்ட்டாக இருக்குது. ரைசன் 7 வேணும்னா உங்களுக்கு வந்து ஆன்லைனில் நிறையா பெஞ்ச் மார்க்ஸ் அவைலபிளாக இருக்குது, அது கூட நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். பிகாஸ் அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ப்ராசஸராக இருந்துகிட்ருக்கு நம்மளோட தேர்ட் ஜென் ரைசன் சீரிஸ் எல்லாமே. ஸோ அதனால தான் நம்ம வந்து இதில் வந்து சூஸ் பண்ணோம். 6-core 12-thread இருக்கிறதுனால நிறைய ப்ராசஸ் அட் அ டைமில் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஃபுல் எஸ்டி கேமிங்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். கூடவே வந்து 720p ஸ்ட்ரீமிங்கும் நீங்கள் வந்து தாராளமாக பண்ணிக்கலாம். ஃபுல் எஸ்டி பண்ணிங்கன்னா கொஞ்சம் லாகி ஆகும், பட் 720p பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஒரு PCனால. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ரேம் வந்து 8GB தான் போட்டிருக்கோம். எக்ஸ்ட்ரா பைசா இருந்தால் உங்கள்கிட்ட அதாவது ஒரு 3000 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருந்தால் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 8GB ரேம் வந்து நீங்கள் தாராளமாக வாங்கி போட்டுக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல். பிகாஸ் டியூவல் சேனலில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரைசனோட இது வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம போடுறது எல்லாமே வந்து ரைசன் சீரீஸாகவே போடுறோமே, ஏன் இன்டெலுக்கு போகிறது இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட்ஜெட்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ரைசன் போகிறது தான் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். பிகாஸ் இந்த பட்ஜெட்டில் வந்து நம்மளுக்கு வந்து இன்டெல் போனோம்னா நமக்கு வந்து இவ்வளோ வேல்யூபிளான ஒரு ப்ராசஸர் கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு டெஃபினட்டாக தெரில. அதனால தான் நான் வந்து ரைசன் கூட போயிருந்தேன். பிகாஸ் நீங்கள் வந்து ஆன்லைனில் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் ரைசன் 3 பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ நல்லா இருக்குது இன்டெலோட அப்படின்ட்டு. ஸோ அந்த வேல்யூஸ் வச்சு தான் நான் வந்து இதை வந்து எவால்வேட் பண்ணி பில் பண்ணியிருக்கேன். ஸோ யாருமே ஏன் இன்டெல் போகல அப்படின்னு கேட்காதீங்க. பிகாஸ் ரைசன்லாம் வந்து தேர்ட் ஜென்ரேஷன் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. செகண்ட் ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது இன்டெல் ஓகேவாக இருக்குது, பட் தேர்ட் ஜென்ரேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது ரைசனில். அதனால தான் நம்ம வந்து ரைசன் தேர்ட் ஜென்ரேஷனுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி இதில் வந்து கிராஃபிக் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து GTX 1660 சூப்பர் கிராஃபிக் கார்டு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். 20000 ரூபாய் பட்ஜெட்லாம் நமக்கு வந்து இந்த கிராஃபிக் கார்டு வந்து கிடைக்குது. இதுலேயும் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து DDR6 டைப். ஸோ DDR6 கிராஃபிக் கார்டு வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணப்பட்டது. ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான வேல்யூ வந்து கொடுக்கும் நம்மளுக்கு, பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராகவே இருக்கும். அந்த ஒரு 20000 ரூபாய் பட்ஜெட்டுங்கிறது இந்த கிராஃபிக் கார்டுக்கு எனக்கு கேட்டால் கம்மி தான், பிகாஸ் அவ்வளோ ஒரு சூப்பரான வேல்யூ கொடுக்கும். இல்லை நீங்கள் RTX சீரிஸ் போனீங்கன்னா பட்ஜெட் வந்து அதிகமாகும், பிகாஸ் அது வந்து 35000 ரூபாய்க்கிட்ட வருது. RTX சீரிஸ் போனீங்கன்னா உங்களுக்கு ரே ட்ரேசிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் அவைலபிளாக இருக்கும், பட் இதில் வந்து அந்த ஆப்ஷன் கிடையாது. மற்றபடி ரெண்டுத்துக்கும் பெருசாக எதுவும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஒரு கிராஃபிக் கார்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபுல் எச்டி கேமிங்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா செமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒர்க்ஸ் அதாவது எடிட்டிங் ஒர்க்ஸ்லாம் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ண முடியுமா இந்த சிஸ்டம்லன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட் தான், பிகாஸ் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ரொம்பவே டிமாண்டிங்கான ஒரு விஷயமா இருக்குது. பட் மற்ற சிஸ்டம் அதாவது 50000 ரூபாய் கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாகவே ஒர்க் ஆகும். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது சில அதாவது மினிமம் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும், பட் ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இதில் பண்ணுறதுக்கு. ஓவராலாக பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து
ரூபாய்க்கு ஒரு பெஸ்ட்டான வேல்யூ கொடுக்குற ஒரு காம்பனன்ஸ் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நான் வந்து இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம், லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி காம்பனன்ட் லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் 30,000 பில்ட், 40,000 பில்ட், 50,000 பில்ட் பார்க்கல அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், தாராளமாக கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன நான் வந்து காம்பனன்ஸ் சூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.